ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம சேகரோ சேனல். இன்னைக்கு வந்து புதன்கிழமை. இன்னைக்கு நம்ம வீட்டில் புதன்கிழமை சமையல் பார்க்கலாம். இன்னைக்கு வந்து பசங்கள் லீவுன்றதால கொஞ்சம் லேட்டாக இருந்துட்டேங்க. ஆனால் கொஞ்சம் கடகடன்னு வேலை 8 மணிக்கெல்லாம் முடிக்கணும். அதனால ஃபஸ்ட்டு டீ வச்சுட்டேன். டீ குடிச்சிட்டு மீதி வேலையை பார்க்கலாம். இது வந்து இன்றைக்கி மிளகாக்கிள்ளி போட்ட சாம்பார் தான் வைக்க போகிறேன். பருப்பு மிளக வச்சுக்கலாம். இன்னைக்கு குக்கரில் போடலங்க, அப்படியே தான் வேக வைக்கிறேன். சாதம் வந்து உலக வச்சாச்சு. அரிசி கழுவி ஊற வச்சிட்டேன். இப்போ வந்து சாப்பாடு செய்ய ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து சுறுசுறுப்பாக இன்னும் நல்லா வேலை செய்யறதுக்கு டீ குடிச்சிட்டு ஆரம்பிக்கிறேன். இதில் வந்து ஒரு பாதி வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கிறேன். சாம்பார் இந்த மாதிரி அரிஞ்சி போடவும் நல்லா இருக்குங்க. வேகு பருப்பு வேகுலேயே போட்டாக்க ஒரு சின்னதாக ஒரு தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இங்கே நெத்திலி மணி சிஸ்டி போய் போடுறதுக்கு மசாலாலாம் இப்போ எசரி வச்சுருந்தேன் இல்லையா, அதை பொறிச்சு எடுத்துக்கலாம். இன்றைக்கி மீன் தாங்க வாங்கினேன். இந்த மீன் வந்து உருட்டு பாறைன்னாங்க, உருட்டு பாறை மீன் அப்படின்னு சொன்னாங்க. இது பாறை மீன் தான் நினைக்கிறேன், இல்லை ரத்தப்பாறைன்னு சொல்லுவாங்களா அதுவா என்னான்னு தெரில. அதுதான் வாங்கினேன். இந்த ரெண்டு மீன் தாங்க வாங்கினாலே இது எப்படி இருக்குன்னு தெரில. புதுசாக பேர் சொல்கிறாங்களே உருட்டு பாறைன்னு சொல்லிட்டு, அதனால் ஒரு ரெண்டு மீன் மட்டும்தான் வாங்கினேன் நான். அதுக்கப்புறம் நெத்திலி மீன் வந்து குழம்பு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்கினேன் நான். இங்கே பாருங்கள், இதிலே வேறு ஒன்று ரெண்டு இந்த குட்டி ஏதோ காணாங்கத்த மீனுன்னு சொன்னாங்க, குட்டி காணாங்கத்த மீன் இது, அது கூட போட்டு வச்சா குழம்பு நல்லாதான் இருக்கும் அப்படின்னாங்க. ஆனால் இதை நான் குழம்பு வைக்கல. ரொம்ப ஒரு மாதிரி நெத்திலி மீன் வந்து ரொம்ப குழ குழ குழனு இருக்குதுங்க, ஒரு ஃப்ரெஷ்ஷாக இல்லை. அதனால் குழம்பு வைக்க வேணாம், 65 மாதிரி போட்டு பசங்களை கொடுத்துடலான்னு சொல்லிட்டு இப்போ மசாலா போட்டு எடுத்து வச்சிட்டோம்னா நாளைக்கு புதன்கிழமை இல்லையா, அதனால் நாளைக்கு செஞ்சு கொடுத்துக்கலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி வாங்கி எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சிடலான்னு வாங்கினேன். போய் இதுக்கு தேவையான மசாலாலாம் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன். இது வந்து சிக்கன் கபாப், சிக்கன் 65 போடுறது தான் அந்த கபாப் மாதிரி செய்வோம் இல்லையா, 65 மசாலா தான் இது. இது வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் கரம் மசாலா தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சமாக கலர் கிடைக்கும், அதனால் வந்து காஷ்மீர் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு அரை ஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதாங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி அப்படியே நல்லா வச்சிட்டோம்னா நல்லா மசாலாலாம் அதில் ஊறிடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து எண்ணெயில் பொரித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், எல்லாமே நல்லா மசாலாலாம் போட்டு நல்லா பெசரியாச்சு. நீங்கள் காரத்துக்கு வேணால் காரத்தூள், வெறும் மிளகாத்தூள் இருக்கு இல்லையா, அது சேர்த்துக்கோங்க. நான் வந்து ரொம்ப காரம் வேணான்னு சொல்லிட்டு இந்த காஷ்மீரி தூள், இந்த 65 கொஞ்சம் 65 பவுடர்லையுமே கொஞ்சம் காரம் இருக்கும் இல்லையா, அதனால் வந்து நான் வந்து வெறும் மிளகாத்தூள் சேர்க்கலை.
இப்போ இந்த மீன் பாறை மீனுக்குமே கொஞ்சம் மசாலாலாம் போட்டு வச்சிடலாம். இது வந்து சாம்பார் தாளிக்கு எண்ணெய் ஊத்திடலாம். கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொருந்தியதும் ஒரு ரெண்டு காஞ்சி மிளகாய் கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இது வந்து மிளகா கிள்ளி போட்ட சாம்பார் தாங்க, எல்லாருக்குமே தெரியும். இஞ்சி பூண்டு நசுக்கி வச்சுருந்து சேர்த்துக்கலாம். மிளகா கிள்ளி போட்ட சாம்பாருக்கு இந்தமாரி இஞ்சி பூண்டு வதக்கி வச்சு கூட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்போ வந்து கரைச்சி வடிகட்டி வச்சுருந்த புளி தண்ணியை சேர்த்தாச்சு. இது ஒரு கொதி வரட்டும் புளி தண்ணி சேர்த்து. கொஞ்சமாக வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். சட்டியில் வைக்கிறதுனால கொதிச்சிக்கினே இருக்குங்க, இறக்கி வச்சுமே. காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசை ஊற்றிடுறேன். நம்ம இட்லி மாவு அச்சு வைக்கிறது எவ்வளோ யூஸாக இருக்குதுன்னு கொஞ்சம் லேட் ஆகிட்டால் கூட டக்குன்னு எடுத்து ரெண்டு தோசை ஊற்றிக்கலாம். வேறு யாராவது காலைல ரெடி பண்ணால் தான் கொஞ்சம் கஷ்டம். எங்கள் வீட்டில் பெரும்பாலும் பார்த்தாக்க இட்லி தோசை தான் காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. முட்டை வந்துட்டு இதை உரிச்சுக்கிறேங்க. எனக்கு வந்து டாக்டர்கிட்ட போய் காமிக்கிறேன், ஹெல்த்து அது உடம்பு ஹெல்த்துக்கு கால்சியம் சப்ளிமெண்ட் எழுதி கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து டெய்லி ஒரு முட்டை சாப்பிடுங்க அப்படின்ட்டாங்க. நான் வந்து டெய்லி சாப்பிட மாட்டேங்க, செவ்வாய்க்கிழமை சாப்பிட மாட்டேன், வெள்ளி சனிக்கிழமை சாப்பிட மாட்டேன். இப்போ இந்த வாரம் பார்த்தாக்க சனிக்கிழமை அம்மாவாசை வந்துட்டு நேற்று செவ்வாய்க்கிழமை சாப்பிடல, சரி அதனால் இன்றைக்கி வந்து முட்டை வச்சு சாப்பிட்லான்ட்டு எனக்கு தான் முட்டை வறுத்துருக்கேன். நிறையா வந்து ஒரு 40 வயசுக்கு மேலே நம்ம லேடிஸுங்க வந்து டெய்லி ஒரு முட்டை எடுத்துக்கோங்க, பால் சாப்பிட்லாம். கால்சியம் சத்து நம்மளுக்கு வயசாக குறையுது இல்லையா, அதனால் வந்து கொஞ்சம் நம்ம வந்து இந்த மாதிரி ஃபுட்டுலேயும் கொஞ்சம் வந்து கால்சியம் சத்து இருக்கிற ஃபுட்டாக எடுத்துக்கிட்டாங்க கொஞ்சம் உடம்புன்னு கொஞ்சம் நாளைக்கு நம்மளுக்கு ஹெல்த்தாக இருக்குங்க. எனக்கு வந்து டாக்டர் வந்து உங்களுக்கு சுத்தமாக கால்சியம் சத்தே இல்லை, அதனால் வந்து கொஞ்சம் உடம்பு பார்த்துக்கோங்க அப்படின்னாங்க. இப்போ மீன் பொரிச்சோம்ல அந்த எண்ணெயை ஊற்றிக்கிறேன். சின்ன டீஸ்பூனில் 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு குழம்பு மிளகாத்தூள் 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக காஷ்மீர் தூள் சேர்த்துக்கிறேன்.
இந்த மீனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு 2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாங்க. கொஞ்சம் மசாலா கொஞ்சம் நிறையா இருந்தால் மசாலாலாம் நல்லா ஊறி நல்லாயிருக்கும் மீனுக்கு. அதனால் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் நான். ஆனால் முக்கால் ஸ்பூனாக தான் சேர்த்தேன். அதை கணக்கு பண்ணோம்னா 1.5 ஸ்பூன் தான் வரும். இப்போ வந்து இது மீனில் நல்லா மசாலாலாம் பெசரி எடுத்துக்கிறேன். பாருங்க, இந்த அளவுக்கு வந்து நான் மிளகாத்தூள் எல்லாமே உப்பு சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக வந்து எண்ணெய் ஊற்றலைங்க, தண்ணி ஊற்றி தான் வந்து நல்லா பேஸ்ட்டாக கலக்கிங்கன்னா. இப்போ இதை நம்ம மீனில் அப்ளை பண்ணிக்கலாம். இதில் வந்து இந்த அரிசி மாவு கார்ன்ஃப்ளவர் மாவுலாம் போட்டாக்கா எங்கள் வீட்டுக்காருக்கு வந்து பிடிக்காதுங்க. அந்த மீன் மசாலா மீன் வறுவல்னால் அவருக்கு வெறும் இந்த மிளகாத்தூள் உப்பு மட்டும் இருந்தால் தான் வந்து அவருக்கு பிடிக்கும். அதனால் நான் இந்த மீன் வறுவல், ஆனால் மொறு மொறுனு பசங்க கேட்பாங்க தான் அந்த கார்ன்ஃப்ளவர் மாவுலாம் போட்டு செய்யுங்க அப்படின்ட்டு. ஆனால் அவருக்கு பிடிக்காது, நானுமே அதை அவாய்ட் பண்ணிவிடுவேன். மீன் வறுவல்னால் இந்த மாதிரி நம்ம வெறும் மிளகாத்தூள் உப்பு மட்டும் போட்டு வறுத்து சாப்பிட்டா தான் அதோடய டேஸ்ட்டே கொஞ்சம் மீன் வறுவல் மாதிரி இருக்கும். அதனால் நான் இதில் வந்து அரிசி மாவுலாம் சேர்க்கல. இன்னைக்கு வந்து புதன்கிழமை பண்ணுறதால நம்ம வீட்டில் வந்து நல்லா சூப்பராக சுட சுட சாதம். சாதத்துக்கு மிளகா கிள்ளி போட்ட சாம்பார். இந்த சாம்பாருக்கு சூப்பராக வந்து ஒரு நெத்திலி மீன் 65 ஃப்ரை, அதுக்கப்புறம் அவிச்ச முட்டை. 3 முட்டைமே எனக்கு இல்லைங்க, பசங்களுக்கும் கொடுக்கலாம். நம்மளுக்கு வந்து அந்த மாதிரி சத்து கம்மியாக அந்த வயசில் சொல்கிறதுனால பசங்களுக்கும் இனிமேல் கொஞ்சம் இப்போலேருந்தே கொடுத்தா உடம்புக்கு நல்லதுன்ட்டு பசங்களுக்கு தான் முட்டை அவிச்சு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கெட்டி தயிர். அதுக்கப்புறம் வந்து மீன் வந்து பாறை மீன் வந்து இப்போ வெந்துக்கினே இருக்குதுங்க. இதை அப்படியே வேகட்டும். சூப்பராக நம்ம வீட்டு லஞ்சு மீனியெல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.